அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பழைய காலத்து காசுகளை எப்படி வந்து நாம கிளீன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். காயின்ஸ் நிறைய பேர் கலெக்ட் பண்ணுவீங்க. அந்த காயின்ல வந்து இந்த மாதிரி காப்பர் காயின்ஸ், பிரிட்டிஷ் பீரியட்ல போட்ட காப்பர் காயின்ஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கும். 100 வருஷம் 200 வருஷம் பழசா இருக்கும், கருப்பு கலரா இருக்கும். அது எப்படி கிளீன் பண்றது? நீங்க ஷோப் பவுடர் போட்டு வாஷ் பண்ணாலோ அல்லது என்ன நீங்க வாஷ் பண்ணாலும் அந்த கலர் போகவே போகாது. அப்ப அது ஈஸியா எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். நான் ஒரு 3 மெட்டல் 4 மெட்டல்ல வச்சிருக்கேன். இது வந்து காப்பர் நிக்கல்ங்கிறது, இந்த 1 ரூபா காசு பழைய 1 ரூபா காசு பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பிராஸ் காயின். இது வந்து 1968 அடிச்ச 20 பைஸ் காயின் பிராஸ். இதெல்லாம் எப்படி தங்க மாட்டே ஆயிருங்க. இது நம்ம இப்போ கிளீன் பண்ணும்போது அப்படியே தங்க கலரில் மாறிடும். இது அடுத்து வந்து இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கக்கூடிய வெள்ளி காசுங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கக்கூடிய வெள்ளி காசு பாருங்க. இது வந்து இது எவ்வளோ கிளியர் ஆகுதுன்னு மட்டும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு தேவை வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு இங்க் எரேசர் மட்டும்தான் தேவை. அதுவும் பாருங்கள், இங்க் எரேசர் அப்படிங்கிறது இந்த 2 வகையில் இருக்குங்க. இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது இருக்கும். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வாங்கினீங்கனால எக்ஸலண்ட்டாக அழுக்கு போகுங்க, நல்லா க்ளீன் ஆகும். இந்த பச்சை கலர், இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து அவ்வளோக்கா வந்து அழுக்கு போகாது. அதனால் இது வாங்க வேண்டாம், இது நம்ம இங்கே வச்சுருவோம் வேண்டாம். ஸோ இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காட்டினேன். இந்த மாதிரி லப்பர் வாங்கிங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்பில் தண்ணி வேணும் சரிங்களா. ஸோ அந்த கப்பில் இருக்கிற தண்ணியை வந்து எரேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் பாருங்கள், இப்போ வந்து இந்த எட்வர்டு மகாராஜா இருக்கிறாரு பாருங்கள். இந்த காயினை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன், இப்போ மறுக்க க்ளீன் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரப்பர் எரேசர் அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நாம் இப்படி தேய்க்கிறோம், இப்படி தேய்ச்சா மட்டும் போதுங்க. அது அப்படியே எவ்வளோ வருஷம் பழமையான அழுக்காக இருந்தாலும் சரி அந்த அழுக்கு போயிடும். அப்படியே தங்க காசு வந்து தங்க மட்டும் மின்னுங்க. இதில் வந்து என்னென்னா, நம்ம இது ரப்பர் அப்படிங்கிறனால, ரப்பர் மெட்டீரியலுங்கிறனால இது என்ன தான் நீங்கள் வந்து அதில் வந்து எரேஸ் பண்ணாலும் காசுக்கு எந்த விதமான தேய்மானமும் ஆகாது. இந்த ரப்பர் தேயும், ஆனால் காயின் வந்து தேயாது. ஸோ ஒரு ஆஃப் காயின் மட்டும் க்ளீன் பண்ணி காட்டோம், அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரிங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மேலே பிளாக் அந்த பிளாக் கலர் அடித்ததும் கீழே அப்படியே மின்னுது பாருங்கள், கோல்டு மாதிரி மின்னுது பாருங்கள். அந்த காயின் புது காயின் மாதிரி, நேற்று ரிலீஸ் பண்ண காயின் மாதிரி அப்படியே மின்னும் சரிங்களா. இப்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த 20 பைசா காசு இருக்குது பாருங்கள் பிராஸில், இந்த காயின் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி மின்னுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் நல்லா எரேஸ் பண்ணணும், நல்லா அழுத்தமாக அழிச்சா தான் அந்த அழுக்கெல்லாம் போகும். கொஞ்சம் ரப்பர் தேயும், தேஞ்சால் பரவாயில்ல, இந்தளவுக்கு வந்து க்ளீன் ஆகாது. நீங்கள் சோப் பவுடர் போட்டாலோ அல்லது வந்து வேறு எந்த மாதிரி பண்ணாலும் போகாது. சிலர் ஆசிட் வாஷ் பண்ணுவாங்க, காசு மேலே வந்து ஆசிட் ஊற்றுறது, இந்த ஹார்பிக் ஊற்றுறது ஊற்றி க்ளீன் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் பண்ணோம்னா காசு வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போ நம்ம இவ்வளோ நாள் கலெக்ட் பண்ணுற அந்த காசில் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அது எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்போ அந்த காயின் கலெக்ஷனில் கண்டிஷன் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த கண்டிஷன் போகாமல் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான். கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், கொஞ்சம் தேக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் காசோட குவாலிட்டி அப்படி குவாலிட்டி அப்படியே இருக்கும் பாருங்கள். ஒரு பக்கம் எரேஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு பக்கம் அழுக்கு அப்படியே இருக்குது. எப்படி பல 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 பலன்னு இருக்குது பாருங்க காயின். இந்த இதை க்ளீன் பண்ண இடம் மட்டும். ஸோ அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியில் சும்மா நம்ம இது வந்து தேய்ச்சிடணும். எதுக்காக இப்படி தண்ணியில் போட்டு கழுவு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தேய்க்கும் போது இதில் வந்து ரப்பர் வந்து ஒட்டிக்கும், கொஞ்சம் நாள் கழித்து அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ கலராக மாறிடும். அதுக்கு வந்து நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ப்ளூ கலராக மாறாமல் இருக்கிறதுக்கு நல்லா வாஷ் பண்ணி நல்லா இந்த ரப்பரில் எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கழுவி நல்லா கழுவி, ஒரு துணி இருந்ததுன்னா துணியில் நல்லா அப்படி ரப் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா அந்த காசு நல்லா பல 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 பலன்னு இருக்கும். இது பிராஸ் மெட்டலுக்கும் காப்பர் மெட்டலுக்கும் காட்டினேன். இது வந்து பாருங்கள், இது வந்து சில்வர். இந்த சில்வர் காயினுக்கு எப்படி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சில்வர் வந்து ஈஸியாக அழுக்கு வந்துடும். சில்வருக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணணுங்கிறதே இல்லை, இந்த காப்பர் பிராஸுக்கு ரொம்ப ஸ்டெயின் பண்ணணும். ஆனால் பட் சில்வருக்கு வந்து ஈஸியாக வந்து சில்வர் பாருங்க, பல 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 பலன்னு தெரியும். அவ்வளோதாங்க, முடிச்சு பாருங்க. சில்வர் இந்த வெள்ளி வெள்ளி தெரியுது பாருங்கிறீங்களா, இது வந்து எவ்வளவு இப்போ வந்து உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்க வித்தியாசம். ஒரு பக்கம் மின்னுது, ஒரு பக்கம் கருப்பாக இருக்குது க்ளீன் பண்ண பக்கம். இதுதான் இது வந்து இந்த காயினோட ஒரிஜினல் கலரு. ஸோ வந்து இது இந்த டல்னஸ் வந்து ஈஸியாக போயிடும். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன்.
அப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு காசுக்கு எந்த விதமான தேய்மானம் ஆகாது, காசு நல்லா குவாலிட்டியாக நல்லா அதே என்ன ஒரிஜினாலிட்டியாக இருக்குதோ அப்படியே கிடைக்கும் நமக்கு. ரைட், முடிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டரில் போட்டு சும்மா வாஷ் பண்ணி, இந்த மாதிரி துணி இருந்ததுன்னா துணியில் இப்படி ரப் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா அப்படியே மின்னம் பாருங்க, பின்னாடி பாருங்கள் டல்லாக இருக்கும், ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா டால் அடிக்கும். ஸோ இதுதான் இதோட விஷயம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காசெல்லாம் ஓரளவுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ரப்பரில் எரேஸ் பண்ணிவிட்டேன். இது வந்து இந்த சைடு எவ்வளோ நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த சைடு வந்து கருப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கருப்பாக இருந்த காயின் தான் இந்த அளவுக்கு சைனிங்காக மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா எரேஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சமே நல்லா க்ளீன் ஆகும். இது வந்து சில்வர் காயின் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக க்ளீனாக இருக்குது. இது பாருங்கள் பேக் சைடில் வந்து வந்து இது வந்து க்ளீன் பண்ண சைடு நல்லா பளபளப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இது ஆப்போசிட்டாக நம்ம வச்சு பார்க்கலாம். இது வந்து என்ன க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த காயினோட கண்டிஷன், இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற கண்டிஷன். ஸோ இதை ஒருரூவா காயின் பாருங்கள், வித்தியாசம் தெரியும். இது இது வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது, க்ளீன் பண்ணது க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி இது, க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இது. ஸோ அதே மாதிரி 20 பைசா பாதி தான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன், வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம ரப்பர் பட்ட இடம் எவ்வளோ பளபளப்பாக ஆயிருக்குது அப்படிங்கிறது தெரியும். நல்லா இப்போ ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டு பேக்கு. இதெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் தண்ணியில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் உள்ளே போட்டு நம்ம எடுத்து கழுவி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து க்ளீன் பண்ணுற மெத்தட். ஸோ இதே மாதிரி காயின் கலெக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேசர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு க்ளீனிங் மெத்தடு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.